பிளஸ் ஒன் மாணவர்களுக்கான திறனறி தேர்வுக்கான விடை குறிப்பு ரிலீஸ். ஆட்சேபனை தெரிவிக்க அவகாசம். காஞ்சி ஏகாம்பரநாதர் கோவில் திருப்பணிக்கு 17 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, அமைச்சர் சேகர் பாபு அறிவிப்பு. மதம் மாறுவோரின் இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும், ஆர்எஸ்எஸ் மாநாட்டில் வலியுறுத்தல். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக புதுக்கோட்டை மீனவர்கள் 3 பேர் கைது, இலங்கை கடற்படை நடவடிக்கை. சென்னையில் இருந்து சொந்த ஊர் புறப்படும் 10 லட்சம் மக்கள், பஸ் ரயில்களில் டிக்கெட் புக்கிங் விறுவிறு. ஏழுமலையானை தரிசித்த நிதி அமைச்சர் நிர்மலா சிறுவனுக்கு பிரசாதம் வழங்கி மகிழ்ந்தார். அந்தமானில் உருவானது காற்றழுத்த தாழ்வு பகுதி தீபாவளி நாளில் புயலாக வலுப்பெறுகிறது. இந்தியாவில் புதிதாக 2141 பேருக்கு கோவிட் பாதிப்பு, ஒரே நாளில் 20 பேர் பலி, கேரளாவில் மட்டும் 10 பேர். பாம்பன் பாலத்தில் நேருக்கு நேர் மோதிய பஸ்ஸுகள், 20 பேர் மருத்துவமனையில் அட்மிட். தர்மபுரி சின்னாறு அணை திறப்பு, வினாடிக்கு 28,000 கன அடி நீர் பாய்வதால் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை. திண்டுக்கல் அருகே அய்யலூரில் களை கட்டிய தீபாவளி சந்தை, 3 மணி நேரத்தில் 3 கோடி ரூபாய்க்கு ஆடு விற்பனை. இந்தியா காஷ்மீர் தனித்தனி நாடுகளா, பீகார் பள்ளியில் தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வியால் சர்ச்சை. ஸ்டாலினுடன் பேசியதை நிரூபித்தால் அரசியலுக்கு முழுக்கு, இல்லையென்றால் இபிஎஸ் விலகுவாரா, கேட்கிறார் ஓபிஎஸ். கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்யும் போது மரணம் நேர்ந்தால் வீட்டு ஓனரே பொறுப்பு, சென்னை மாநகராட்சி எச்சரிக்கை. சட்டசபையில் அதிமுக துணைத் தலைவர் விவகாரத்தில் சபாநாயகர் அப்பாவு நடுநிலையோடு செயல்பட வேண்டும், பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். ரயில் மோதி 2 பெண்கள் பலி, திருவொற்றியூர் ஸ்டேஷனில் தண்டவாளத்தை கடந்தபோது பரிதாபம். வீட்டுவசதி திட்டத்தில் சிறப்பாக செயல்பட்டதில் தமிழகத்திற்கு 3வது இடம், குஜராத்தில் நடந்த விழாவில் அமைச்சர் அன்பரசனிடம் பிரதமர் மோடி விருது வழங்கினார். தூத்துக்குடி சிவன் கோயிலில் தேரோட்டம் கோலாகலம், திரளான பக்தர்கள் வடம் பிடித்து தேரை இழுத்தனர். உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி, கிரீகோ ரோமன் ஆட்டத்தில் முதல் முறையாக பதக்கம் வென்றது இந்தியா. சென்னையிலிருந்து சொந்த ஊருக்கு கிளம்பும் மக்கள் தாம்பரம் வழியை தவிர்க்க வேண்டும், போக்குவரத்து அதிகாரிகள் வேண்டுகோள். கொள்ளிடம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கால் 350 வீடுகளை சூழ்ந்தது வெள்ளம், சிதம்பரம் அருகே கிராமத்தில் தெருவுக்கு வந்தனர் மக்கள். சென்னையில் தீபாவளி நெரிசலை குறைக்க 22ஆம் தேதி வரை கூடுதல் மெட்ரோ ரயில்கள் இயக்கம், மாலை 5 முதல் இரவு 10 மணி வரை 5 நிமிடங்களுக்கு குறைவான இடைவெளியில் ரயில் இயக்கப்படும். கோவையில் நகைப்பட்டறையில் 1 கிலோ தங்கம் கொள்ளை, வேலைக்கு சேர்ந்த 3 மாதத்தில் இளைஞன் கைவரிசை. புதுக்கோட்டை அருகே போதையில் போலீசிடம் தகராறு, ஆயுதப்படை போலீஸ்காரர் உட்பட 4 பேர் கைது. கலாச்சாரத்தை கெடுக்கும் பப்புகளுக்கு புதுவையில் தடை விதிக்க வேண்டும், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வலியுறுத்தல். ஒசூரில் பெய்த கனமழையால் வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்ததால் தவிக்கும் மக்கள், படகு மூலம் மக்கள் மீட்பு, கார்கள் டூ வீலர்கள் நீரில் மூழ்கின.